கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட அப்படி பழகி இருக்க மாட்டாங்க, அவ்வளவுக்குள்ள ஒத்துமையா இருந்திருப்பாங்க. திடீர்னு இன்னைக்கு பேசும்போது மூச்சு எழுதிட்டு போயிருவாங்க, ஒழுங்கா பேசி பேச மாட்டாங்க. நமக்கு என்ன காரணம்னே தெரியாது. நல்லா விசாரிக்கும் போது இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் செய்தி எங்கேயிருந்தாலும் வரும்போதுதான் தெரியும் சேட்டான் அவங்களுடைய உள்ளத்துல தீய எண்ணத்தை ஊசலாட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு. போடுமா தீய எண்ணங்களை மனசுல போட்டு ரெண்டு சகோதர சகோதரிகளை இல்லைன்னா ரெண்டு சகோதரிகளை பிரிக்கிறது, கணவன் மனைவிய பிரிக்கிறது அவனுடைய பெரிய வேலையே. உதாரணத்துக்கு எப்போ எப்படி எடுத்துக்கலாம், இப்ப நம்ம தான் ஒரு வீட்டுக்கு போறோம் வைங்களேன், நம்ம வாசல்படி அந்த கேட்டு திறக்கிறவரை அந்த வீட்டுல ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம், அவங்க யாரோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம அந்த வீட்டுக்குள்ள நுழையவும் அந்த அங்க அந்த சவுண்டு நின்று போறோம். உடனே நம்ம மனசுக்கு என்ன தோணும், இவ்வளவு நேரம் பேச்சு சவுண்டு கேட்டுச்சு, நான் போனதும் அங்க சவுண்ட் இல்லாம ஆயிடுச்சு, நம்மளை பத்தி தான் ஏதாச்சும் பேசுறாங்களோ, நம்மளை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க போல, அதனாலதான் நம்ம போனதும் பேச்சு நிறுத்திட்டாங்களோ. அட இப்படி பண்ணிட்டாங்களே, அங்க நடந்திருக்கிறது வேற விஷயமா இருக்கும், அவங்க ஃபேமிலி விஷயத்துல அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க பகிர்ந்து கொண்டிருப்பாங்களா இருக்கும் வீட்டுல. நம்ம என்ன செய்வோம், நம்மளை பத்தி தான் பேசிட்டாங்களோ. யார் இப்படி ஏற்படுத்தினது, சைத்தான். பெண்கள் ஒற்றுமையா இருக்கிறதோ, சமுதாயம் ஒற்றுமையா இருக்கிறதோ, முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கிறதோ, சைத்தானுக்கு பிடிக்காது. குழப்பத்தை ஏற்படுத்துறதா அவனுடைய வேலையே. உடனே எங்க அங்க பகைமையே உண்டாயும், வந்தவங்க லட்சமா விஷயமா தான் வந்து சொல்லி அப்படியே வந்ததை பேச மறந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி அநூன்யமா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு முகத்தை திருப்பிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. இது மட்டுமா அல்ல, இன்னும் திருமறையில தன்னுடைய திருமறையில சொல்லும் போது 49வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, எண்ணங்களில் சந்தேகங்களில் அதிகமானது அதிகமானவைகளை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இன்ன பவுல லன்னி இஸ்முன், எண்ணங்களில் பல பாவங்களாக இருக்கின்றது. எவ்வளவு அழகா சொல்லலாம், ஈமான் கொண்டவர்களே கேளுங்க, உங்களுக்கு தான் நீங்க அதிகமா சந்தேகப்படாதீங்க, ஏன்னா நிறைய எண்ணங்கள் நிறைய சந்தேகங்கள் பாவம் தான். நம்மளுடைய நிலைமையே இங்க கேள்விக்குறியா இருக்குது, நம்ம அடுத்தவங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். இன்று பெண்கள் இப்படிதான், அவ எப்படி அவங்க வீட்டுல எப்படி, அந்த பையன் எப்படி, அந்த வீட்டுல அவங்க எப்படி, இப்படி மத்தவங்களையே பத்தி யோசிச்சு அவங்க எப்படி அவங்க எப்படி. இங்க நம்மகிட்டயே 1000 குறைகள் இருக்கும், ஆனா அடுத்தவங்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. சந்தேகம், இப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ, என்ன செய்வா சைத்தான். நம்மளுடைய பெண்மணி வீட்டுல நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சைத்தான். பெண்கள் ரூபத்துல எங்க நம்ம வீட்டுக்குன்னா யாராச்சும் வந்துட்டு போவாங்க, பெண்கள் யாராச்சும் ஏதாச்சும் விஷயமா வந்துட்டு போவாங்க. வந்துட்டு போறவங்க சும்மா வரமாட்டாங்கல்ல, ஒரு நியூஸ் ஓடிதான் வருவாங்க. என்னமா அவனுடைய கணவன் எங்க பார்த்தா நல்லா இருக்கிறாங்களா, பார்த்தா இப்ப தான் அப்படின்னு நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இல்லையா அவங்க ஏதோ வேற விஷயமா அவங்க வெளியூர் போயிருக்காங்களா, எங்க இல்லையே அப்படின்னு இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லையம்மா இப்ப நல்லா பின்னாடி பார்த்தேன், ஊர்ல தான் அங்க கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய பெண்கள் கணவனை விட்டு கொடுக்காம பேச மாட்டாங்களோ. அங்கிருந்து சரி ஏதாச்சும் ஒரு வேற விஷயமா இருக்கும், எப்படியாச்சும் மடக்கும்னு மடக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க என்னன்னு தெரியலையான்னு அங்க பேச்ச விட்டுருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதோட முடிக்க மாட்டாங்க, எதுக்கும் பாத்துக்கோமா, எனக்கு நீ தெரிஞ்ச புள்ள அதனால அவங்க சொல்றேன், அவன் போற போக்கு ஒண்ணு சரியில்லை, எதுக்கு நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க நம்மளுடைய பெண்களுக்கு உள்ளம் துடிக்கும், என்ன நடந்துச்சோ, நம்மளுடைய கணவன் நம்மகிட்ட போய் சொல்றானோ, நம்மளை ஏமாற்றிக்கிறானோ, இத்தனை வருடமா நம்மளுடைய கணவன் நம்ம வாழ்ந்துருக்கிறோமே ஏதோ நடக்குதோ, யாரோ சொல்லி நமக்கு தெரியுது என்ன நடக்குதோ அப்படின்னு வந்து உள்ள எண்ணங்கள் அப்படி வந்து சைத்தான் அப்படி உள்ள எண்ணத்தை போடுறான். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், எண்ணங்களில் பல வந்து பாவமா இருக்குது அப்படின்னு. இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நிகழும் போது நம்ம உறுதியா இருக்கணும், நம்ம வீட்டை பத்தி நமக்கு தெரியும், நம்மளுடைய வீட்டில் உள்ள ஆற்றல் நமக்கு தெரியும். இப்படிலாம் எண்ணம் வரும்போது அவங்க எப்படி ஒரு உண்மையான மூமின் எப்படி இருப்பான்னு சொல்லும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், சைத்தான்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய அடியார்கள் உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி இப்படிலாம் நினைச்சு ஏற்படும் போது அப்படின்னு சைத்தான் இப்படி ஏற்படுத்துறான்னு சொல்லி அதுல இருந்து நம்ம விழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
இன்னும் எல்லாம் என்ன சொல்றான் அல்லாஹ்வுல்ல அடுத்த லைன்ல உலாத ஜஸ்ஸு நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். குர்ஆனுக்கு அப்படி ஆப்போசிட்டா தான் இந்த பெண் இனமே இருக்குது. அதுல நான் யாரு விதி விலக்குல நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பெண்கள் அடிப்படை தான் எனக்கு தீர்றாங்கோ நான் அதுல விதி விலக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் இனி இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு பெண்மணியா இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். எப்படி உலாத்த ஜெஸ்ஸு துருவி துருவி ஆராயாதீர்கள் நல்லா சொல்றான். நம்ம என்ன செய்வோம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இந்த வீட்டுல என்ன நடந்துச்சோ அந்த வீட்டுல என்ன நடந்துச்சோ நேரத்துல ஒரே பிரச்சனையால் கடந்துச்சு என்ன நடந்திருக்குமோ. சில பேருக்கு இதை கேட்கறேன்னு வைங்களேன் அவங்களால நிம்மதி இருக்க கூட முடியாது. அதை கேட்கறது வரை அந்த வீட்டுல போய் விசாரிச்சு அந்த விஷயத்த எடுக்கிறது வரை அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. சில பெண்கள் இன்றும் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க. தொழுகையில இருந்தாலும் இபாதத்துல இருந்தாலும் இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை வந்து பயங்கரமா ரொம்ப தைரியமா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய வெக்கக்கேடு. பெண் இனத்திற்கு ஒரு வெக்கக்கேடுனா இருதான். அடுத்தவங்க விஷயத்துல நம்ம என்ன நம்ம வீட்டுலயே ஆயிரம் கஷ்டம். நம்ம வீட்டுல உள்ள கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் இல்ல. நம்ம வீட்டுல உள்ள கஷ்டத்தை உட்கார்ந்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டுல உள்ள ஓட்டைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுக்கு இருக்கிற நம்ம வீட்டுல உள்ள நிலைமை நம்மளுடைய மக்கள் என்ன செய்வாங்க அவ அப்படி இப்போ குறைகளை வச்சு அவங்க சில பேர் வந்து மனசை பொதிப்பாங்க. அவளையும் அந்த நிலைமையில தானே இருக்கா. அவளோட நம்ம கொஞ்சம் பரவாயில்லதான். அவர் ரொம்ப ஓவரா புறம் பேசுறன்னா அவங்களே கொஞ்சம் தானே பேசுறேன். இதுல வர சில பேர் வந்து சமாதானம் ஆகிக்கிடுவாங்க. இப்படியும் சில பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க இல்லைன்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் என்ன பெண்களுடைய நிலை என்னன்னு பார்க்கும்போது புறம். இந்த புறத்துல இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முன்னிலை வசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரேயர்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு புறத்துல வந்து இன்னைக்கு முன்னிலை வசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. புறத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபா கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு புறம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுவுடைய தூதருமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் விரும்பாத ஒன்றை நீ மற்றவரிடம் பேசுகிறாயே அதுதான் புறம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சகாபி அஞ்சு கேக்குறாங்க யார சொல்லலாம் நான் அவன்கிட்ட இருக்கிறத சொன்னாலுமா அவன்கிட்ட இருக்கிறத பத்தி நம்ம மத்தவங்கிட்ட பேச சொன்னாலுமா அது புறம் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன்கிட்ட இருக்கிறத பத்தி நீ மத்தவங்கிட்ட பேச சொன்னன்னு வையன் அது புறம். அவன்கிட்ட இல்லாதத பத்தி நீ மத்தவங்கிட்ட பேச சொன்னன்னு வையன் அது அவதூறு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு அழகான விளக்கம். நம்மளுடைய மக்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. எப்படி தெரியுமா ஒரு சகோதரன்ட்ட பிடிச்ச விஷயமா இருந்தா நேரம் அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இது நல்லா இருக்கு சரி அழகா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு பிடிச்ச விஷயமா இருந்தா நேரடியா சொல்லுவாங்க. அதான் பிடிக்காத விஷயமா சொல்லுவீங்களா அப்படி தனக்கு விருப்பமான வேற யார்ட்டையாச்சும் போய் புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அதை அப்படியே மாத்தி கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன். புறம் வந்து இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு சகோதரிகிட்ட பிடிக்கலையா நேரம் அவங்கள்ட்டே போய் சொல்லுங்க இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு அன்பா சொல்லி பாருங்களேன். அன்புக்கு அடிப்பணியாத ஒரு இனம் ஒரு மனிதன் யாருமே இருக்க முடியாது. நீங்க அன்பா ஒருத்தங்கிட்ட பேசி திருத்த நீங்க முயற்சி செய்யுங்களேன் உங்களுக்கு அடிமையாகாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அடிச்சு சொல்லலாம் இத என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு இல்லாட்டாலும் உங்களுடைய அன்புக்கு என்னைக்காச்சும் அடிப்பணி வாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும் பொறுமையா உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். புறம் எந்த அளவுக்கு நமக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு அந்த அந்த எந்த அளவுக்கு நமக்கு தீங்கு விளைவிக்கும் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல அணுக கூட மாட்டாங்க. அதுல பெண்கள் சமுதாயம் அதை ஏறத்து கூட பார்க்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா யதுகுலுல் ஜன்னத கத்தாதுன் எவன் புறம் பேசுகிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று கூறினார்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த துன்யாவில் இந்த அற்ப துன்யாவில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த நரகத்துக்கு நம்ம போக கூடாது. அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தரணும்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நம்மளுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக சில அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன தொழிலன்னா அல்லாஹ் சக்கர் என்ன நரகத்தை வச்சிருக்கானே அதுக்கெல்லாம் என்னால போக முடியாது. நான் எந்த ஒரு காரணமும் சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுக்காக நான் தொழக்கூடியவனாக இருக்கிறேன். இன்று இந்த மக்கள் இவ்வளவு கூட இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆனா அதெல்லாம் தொழுகைய நோன்பு எல்லாமே நல்ல ஒரு கரெக்டா பண்ணிட்டு பெண்கள் விஷயத்துல உலக மக்கள் விஷயத்துல நம்ம அவங்களுடைய கண்ணியத்தை குலைச்சா
நமக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீங்க அப்படி பணித்து பொழைச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து சொர்க்கம் வந்து உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றான். தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்றான், நம்ம வந்து சாதாரணமா புறம் பேசுறது, ஏதோ ரெண்டு பேர் நின்று பேசுறது, அது நாலு செவத்தோடி முடிஞ்சு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எவ்வளவு பெரிய ஒரு உதாரணத்தை சொல்றான்னு பார்க்கும்போது, அந்த 49வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்றான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யுக்குல லஹ்மா அஹயிஹி மைதன், உங்களுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை உங்களில் ஒருவர் புசிக்க விரும்புவீர்களா? எவ்வளவு அழகா கேக்குறாங்க பாருங்க, இறந்தவங்களோட மாமிசத்தை நீங்க விரும்பி விரும்பி அள்ளி அள்ளி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேக்குறான். ஃபகரித்துமுஹு, நீங்கள் அதனை வெறுப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். யாராச்சும் நமக்கு ஒரு சின்ன ஒரு ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கும். ஒரு ஆடு இறந்தாலும் கோழி இருந்தாலும் ரத்தத்தை பார்த்தா சில பெண்களுக்கு ரொம்ப அருவறுப்பா, சில பேருக்கு வாங்கிட்டே வரும் அப்படின்னா சில பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்றாங்க. இறந்தவோட மாமிசத்தை நீங்க எடுத்து சாப்பிடுறதுக்குதான் சமம், நீங்க யாரையாச்சும் பத்தி புறம் பேசினா. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், பெண்ணினும் கண்டிப்பா நினைக்கணும். எங்க ஆண்களை விட பெண்கள் தான் அந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? இன்று காலநிலைகள் அப்படி வந்து மாறிடுச்சு. அன்றைய கால சகாபிய பெண்மணிகள் அந்த காலத்துல அப்படின்னா, இப்ப போல உள்ள வசதிகள்லாம் அப்ப கிடையாது. எந்த ஒரு தேவைன்னா காலையில இருந்து நைட்டு வர எல்லா வேலைகளையும் பெண்களுமே, பெண்களை தான் அரைக்கிறது துவைக்கிறது எல்லாமே பெண்கள். அவங்களுடைய கைகளால அவங்களுடைய உடம்புகளால எல்லாமே அவங்களே பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. ஸோ அவங்களுடைய வேலை வந்து ரொம்ப சுலபமாயிருது, சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். அப்புறம் என்ன நம்மளுடைய வேலை? இதுதான், யாராச்சும் வருவாங்க நேரம் இல்லைன்னு உட்காந்து பேசுறது. நம்மளுடைய பேச்சு அங்க நடக்காது, புறம். அவங்க அப்படி அந்த வீட்டுல இப்படி நடந்துச்சு, அந்த வீட்டுல இப்படி ஆயிட்டான், இப்படியேதான் இந்த சமுதாயம். எங்க பார்த்தாலும் ரெண்டு பெண்கள் கூடிட்டாங்களா கணிச்சிடலாம். இவங்க மத்தவங்க இவங்க அவங்கள பத்தி பேசுறத விட சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசுறத விட மத்தவங்களை பத்தி அதிகமா பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்கு தெரியுமா? நாளைக்கு மறுமையில நம்ம நினைச்சிடலாம், நம்ம பேசுறத யாரு கேட்க போறான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் வந்து மிஹ்ராஜ் பயணம், வானுலக பயணத்துக்கு நான் வந்து சென்றிருந்தேன். அப்ப வந்து ஒரு கூட்டத்தை வந்து கடந்து போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள அறியாமலே செம்பிலான நகங்களை வச்சிருந்தாங்களா. அவங்க தான் என்ன பண்றனே தெரியாம மூஞ்சி அவங்களுடைய உடம்பு எல்லாத்தையும் அவங்களே கையால அப்படி கிழிச்சுக்கிறாங்களா. சாதாரண கூர்மையான நகம் நம்மளுடைய முகத்துல பட்டாலே உடனே கிழிச்சிடும், ஏன்னா நம்மளுடைய முகம் வந்து அவ்வளவு மிருதுவானது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இரும்பாலான நகங்களை வச்சு முகங்களை அவங்க வந்து கிழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம், எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அப்படின்னா, இந்த துன்யால ஒவ்வொருத்தரும் அழகாக இருக்கணும், நம்மளுடைய மேனைகள் அழகாக இருக்கணும், நம்மளுடைய அங்கங்கள் அழகாக இருக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க புறத்தை செய்தீங்கன்னு, நீங்க புறத்தை பேசுனீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு மறுமையில உங்களுடைய உடம்ப நீங்களே உங்களை அறியாம வேதனை பட பட நீங்களே கிழிக்கக்கூடியவர்களாக இருக்கு. வேற யாரும் உங்களை கிழிக்க மாட்டாங்க, நீங்களே உங்களை கிழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் நமக்கு தேவைதானா? 5 நிமிஷம் புறம் தான், 5 நிமிஷத்துல பேசிட்டு சலாம் சொல்லிட்டு வந்துருவோம். அவங்களுக்கு புறம் பேசினவங்களுக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சிலது தெரியும், சிலது தெரிய வரும், சிலது தெரிய வராது. ஆனா பேசுற நமக்கு தான் மறுமையில நஷ்டம் இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், இதே நம்மளை பத்தி நம்ம இல்லாத இடத்துல இன்னொரு சகோதரி நம்மளை பத்தி பேசிட்டுதான நியூஸ் நமக்கு வரும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் நம்மளுடைய மனசு. சே, எவ்வளவு நம்மகிட்ட எவ்வளவு அழகா பேசிக்கிறாங்க, அந்த பெண்மணி எந்த அழகா பேசிக்கிட்டான், ரொம்ப அன்பா பேசியிருந்தாங்க, இப்படி போய் அவன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது நிஜமாவே எந்த ஒரு நல்ல பெண்ணா இருந்தாலும் கெட்ட பெண்ணா இருந்தாலும் ரொம்ப வேதனைப்படுவான், இப்படி போய் பேசிட்டாங்களே அப்படின்னு. இதை கொஞ்சம் நீங்க புறம் பேசல ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சோம்ல, இப்ப நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்மளை பத்தி எத்தனை பேரோ பேசுறாங்களோ தெரியலையே அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, யாரும் புறத்தை கையில எடுக்க மாட்டோம் வந்த சகோதரிகளே. அதே நேரம் உங்கள்கிட்ட யாராச்சும் புறம் பேச வர்றாங்கன்னு வைங்களேன், நீங்க விழித்து கொள்ளணும். எப்படி? யாரையாச்சும் பத்தி புறம் பேச வர்றாங்கன்னா நீ அவங்கள்ட சொல்லு, நமக்கு என்னத்துக்குமா இந்த வேலைன்னா, நமக்கு என்னத்துக்குமா, நம்ம வீட்டிலேயே ஆயிரம் வேலை, நம்ம வீட்டிலேயே ஆயிரம் கஷ்டமா இருக்கு, இதை நினைக்கவே நமக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு நல்ல பேச்சா அப்படி தொடர்ந்துடும்.
ஏன்னா அவங்க புறம் பேச வரும்போது நீ அமைதியா அப்படியா இதுதான் நடந்துச்சோ இப்படிலாம் வேற இருக்கிறாங்களா அந்த பொம்பளை அப்படி.